ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சாயப்பா எங்களை ஒன்று சேர்த்து எங்களை வாழ வையுங்கள் என்று கேட்கிறாய். என் அன்பு குழந்தையே, நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும். அதுவே இந்த சாயப்பாவின் தீராத ஆசை. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இனி துன்பம் என்பது ஒரு நாளும் இருக்காது. நீ என்றும் மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். உன்னுடைய வாழ்க்கை துணையை பிரிந்து நீ இப்போது மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். அவர் எப்பொழுது வருவார்? உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான சந்தோஷம் எப்பொழுது கிடைக்கும் என்று நீ ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். அதற்கான வழியை சொல்கிறேன், கேள். நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்வோம், வாழப்போகிறோம் என்று நீ காலை மாலை என இருமுறையும் சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன். நீ வேறு எதுவும் செய்ய வேண்டாம், மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய ஆழ்மனதில் உன்னவரை நீ பிரிந்திருந்தது போதும். இனி உன் ஆழ்மனதில் உன்னவரை நீ சேர்ந்து வாழ்வது போல் நினைத்து கொள். நாங்கள் இருவரும் சேர்ந்து விட்டோம், சேர்ந்து வாழப்போகிறோம் என்பது உன் ஆழ்மனதிற்கு தெரிய வேண்டும். இதுவரை அது தெரியாமல் இருக்கிறது. உன்னுடைய ஆழ்மன சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து உன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்ற வேண்டும். அதுதான் இந்த சாயப்பாவின் தீராத ஆசை. நீ சேர்ந்து உன்னவரோடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இப்பொழுது நீ பிரிந்திருக்கிறாய். எத்தனை நாட்கள் பிரிந்திருந்தாலும் பரவாயில்லை. உன்னை யார் நாடி வர வேண்டுமோ, உன்னை யார் தேடி வர வேண்டுமோ, அவர்கள் நிச்சயம் வருவார்கள். மற்றபடி உன் மனதில் நீ எப்பொழுதும் தெள்ளத்தெளிவான எண்ணத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருப்பதற்கு இதுதான் வழி. உன்னவர் உன்னை தேடி வருவார். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒன்றாக வாழ்வோம் என்பது உனக்கு மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதை நான் உனக்கு நிகழ்த்தி காட்டப் போகிறேன். அந்த அதிசயம் உனக்கு நடக்க வேண்டுமென்று சொன்னால், நீ காலையும் மாலையும் உன் மனதில் என்னை வணங்கும்போது என்னுடைய நாமத்தை சொல்லிவிட்டு இப்படி சொன்னால், நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலும் உன்னுடைய பிரார்த்தனையும் வெகு விரைவில் பூர்த்தியாகி உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய மன வலிமையை நீ பெரிதாக்கி கொண்டு நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் வெற்றியாக மாற வேண்டும். உன் மன கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும். நீ எதை நினைத்து கலங்காதே. சாயப்பா, நான் மிகுந்த மன உளைச்சலில் இருக்கிறேன் என்று சொல்கிறாய். கவலைப்படாதே, உன்னுடைய கவலையை நான் போக்குவேன். சாயப்பா, என்னவர் என்னை விட்டு பிரிந்து ஒரு வருடம் ஆகிறது, 6 மாதம் ஆகிறது, 3 மாதம் ஆகிறது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். நான் சொல்லும் இந்த முறையை உன் ஆழ்மனதில் சொல்லிப்பார். நிச்சயம் அவர் உன்னை தேடி வந்து கரம் பிடிப்பார். அவர் எந்த சிக்கலில் மாட்டியிருந்தாலும் அதிலிருந்து அவரை விடுவித்து உன் கையில் சேர்ப்பேன். அவர் உனக்கு மனதார வேண்டுமென்று நீ நினைத்து விட்டால் இப்படி சொல். இப்படி நீ முழு மனதாக சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி வைப்பேன். இதுவே என்னுடைய ஆசை. நீ எப்பொழுதும் நலமுடன் வாழ வேண்டும், வளமுடன் ஆழ வேண்டும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.